இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் 1948 உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தவர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த பெரியவர் டி எம் காளியண்ணன். பிகாம் எம்ஏ பொருளாதாரம் படித்த இவர் 1967 எம்எல்சியாக இருந்தார். மேலவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பகித்தவர். 1952 1953 எம்எல்ஏவாக இருந்தவர். 36 தேர்தலில் நின்று அரசியல் களங்களில் வெற்றி கண்டவர். கஸ்தூரிப்பட்டி ஜமீன்தாராக இருந்த போதிலும் ஜமீன்தார் முறை ஒழிப்புக்கு துணை நின்றவர். நேர்மையான அரசியலை முன்னெடுத்த டி எம் காளியண்ணன் தனது அரசியல் பயணங்களுக்காக தனது சொத்துக்களை விற்று செலவு செய்தவர். தற்போதுள்ள சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து அப்போது இருந்த சேலம் ஜில்லாவின் போர்டு தலைவராக பதவி வகித்தவர். கல்வி, மருத்துவம், நெடுஞ்சாலை உள்ளிட்ட வசதிகளை நிறைவேற்றும் அதிகாரம் இந்த பதவிக்கு இருந்தது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சேலம் ஜில்லா முழுவதும் 1000 பள்ளிகளை திறந்தவர். இன்றும் பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருபவர். இன்று 99 வயதாகும் டி எம் காளியண்ணன் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் தனது அரசியல் பயண அனுபவங்களையும் சங்கமம் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டார். அரசியல் வந்து அரசியல் எப்பவுமே மாறும். சில சமயங்களில் பல விரைவிலே பல மாற்றங்கள் வரும். சில சமயங்கள் நீண்ட நாளைக்கு அது ஒரு முன்காலத்தில் அரசர்கள் ஆண்ட காலம். அவங்க அரசர்கள் வந்து அவங்க வாரிசு வந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். அப்போ மாறுதல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஜனநாயகம் உலகம் பூரா ஜனநாயகம்னு நம்ம கண்ட்ரி மாற்றம் இல்லை. ஏதோ சில முஸ்லீம் கண்ட்ரிஸ் மாத்திரம் அந்த பழைய இதை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளாம் மாறிக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன ஜில்லா கலெக்டர் இப்போ பார்லிமெண்ட் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மாறினா தானுங்க ஜனநாயகத்தை நாங்கள் நிறுவ முடியும். மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு வச்சு முடிவெடுக்கிற டிசிஷன் ஜனங்கள் கையில் இருக்கணும். 5 அவங்க எங்களை இந்த நாட்டில் கூட இருக்கணும்னு சொன்னால் அவன் இன்னும் நம்மக்கிட்ட கூட இருந்து நம்மளோட தொடர்ந்து இருந்து பல காரியங்களை செஞ்சிருந்தால் நாங்கள் உனக்கு ஓட்டு போடுவோம். அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் நல்லா இருக்கிறதுல குறைவே கிடையாது. ஜனநாயக நடைமுறையில் இப்போ பெண்ணு பேருன்னு எலெக்ஷன் வருது, பல கட்சிகள் நிற்கிது, ஓட்டு போடுறாங்க. கையில் காசு இருக்கிற ஓட்டு கையில் பணம் கொடுத்து ஓட்டு போடுறாங்க. பெரும்பாலும் பணம் எல்லாமே ஓட்டு போடுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து சக்தி வந்து ஜனங்கள் கையில் இருக்கும். அவங்க மனசு வச்சா ஆட்சியை மாற்றலாம். அவங்க மாற்றுறதுக்கு காரணம் பணமா என்னமா, அது அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். தவிர ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கும் ஜனநாயகத்தில். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் அவர்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர நீங்கள் எப்படி பண்ணுன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் யாராலையும் முடியாது. மக்கள் மனதை வந்து இப்படி தான் இருக்கணும்னு மாற்ற முடியாது. சில டைமில் அது வேகமாக மாறும், சில டைம் அப்படியே இருக்கும், நிதானமாக இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சுட்ருக்குறோம். ஜனங்களுக்கு இப்போ ஜனநாயகம் தானே வேணும்னா உண்மையில் அனுபவிச்சுட்ருக்குறோம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அந்த கால தேர்தல்களை விட இந்த இப்போ இருக்கிற தேர்தல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய தலையீடுகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ தேர்தலே வரலனா கூட மக்கள் மத்தியில் இந்த ஜாதி வெறி அதிகமாக தான் இருக்கு. அவங்களுக்கு காரணம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறாங்க. அதில் வந்து போட்டி, தொழில் பண்ணுறதுல வரக்கூடிய போட்டி தான் ஜாதி. ஜாதி வந்து உடனே ஃபுல்லாக வந்துக்குது. தான் மெஜாரிட்டி வேணும்னா ஜாதி காமிச்சு தான் முடியும். அதனால் வந்து ஜாதி எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கேயும் கிடையாது, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அந்த ஜாதியுடைய வெறி இருக்குது. ஜாதி வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்குங்களா? இப்போ இருக்கு. அது ஜாதினா ஜாதி செல்வாக்குங்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற பண செல்வாக்கிறதே காமிச்சிட்டு இருக்கு. அந்த ஜாதியை பெற முடியும்னா கையில் பணம் இருக்குது. அதனால் அந்த ஜாதிக்கு ஒரு பணம் வருது. அப்புறம் அவங்க அன்னைக்கு தேர்தலுக்கு இன்றைக்கு தேர்தலுக்கு என்னங்க வித்தியாசம்? நான் பார்க்குறப்ப எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இருக்க தெரியல. பணம் பிளேஸ் அ வைட்டல் பார்ட். ஈவன் டுடே இட் எக்ஸிஸ்ட். இன்றைக்கும் அதுதான் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் ஒன்றும் செலவுக்கு பணம் கொடுக்கறது கொடுத்தா ஒருத்தர் ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதவங்கிறது இருக்கிறாங்க. அது 10% காசு கொடுத்தா அவங்க போடுறாங்க. இன்றைக்கி அது நடக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு பணம் வந்து ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு பணம் வளர்ந்துருக்கு. ஆமா வளர்ந்தா இருக்கு. ஏன்னா நீங்க ஜனநாயகம் வந்து முதலாளியின் கையில் சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறத தவிர அது இன்னும் மக்கள் கையில் இல்லை. சுற்றி வளர்ச்சி பார்க்க போனால் செல்வாக்கு வேணும்னா ஜனங்க மத்தியில் பணம் தான் செலவு பண்ண முடியும். சரி நானே இருக்கேன், சரி அந்த கோயிலை கட்டுறேன், நான் கட்டுறது கட்டுறேன், மதம் கட்டிருக்கேன், எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்குது. நான் எதுக்கு கட்டுறேன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதான் எதை செஞ்சால் அந்த பகுதியில் ஜனங்களுடைய ஆதரவை நாம் பெற முடியும். ஏன்னா நம்ம கண்ணோட்டம் பூரா அடுத்த தேர்தல் தான் இருக்குது. தேர்தல் எப்படி பயன்படுத்திக்கலாம் இதை அப்படின்னு தான் வைக்கிறாங்க. எல்லாருமே மக்கள் மத்தியில் தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். தேர்தலில் நிற்காத நின்று தோத்தா நமக்கு மரியாதை இல்லை. அது இன்றைக்கு அந்த சூழ்நிலை தானே. வரக்கூடிய மக்கள் அந்த தாம் ஊரில் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். விருப்பம்னா சில பேர் ஜாதி இருக்கலாம், சில பேர் கடவுள் இருக்கலாம், இல்லை ஜாதி ஹரிஜன்ஸ் இருக்கிற கட்சியெல்லாம் இருக்க அவங்க கட்சி வளர்க்கறதுக்கு இன்னும் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வந்ததுக்கப்புறம் நாம் அது மாதிரி போக முடியாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையில் தான் போகணும். சார்பு இல்லாமல் செயல்படும். அவ்வளோதான். ஆமாம் இல்லை, இப்போ அவங்களை தோண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ அதுதான் அவங்ககிட்ட பேசுனேன். அந்த இவர் அன்னைக்கு தன்னுடைய கன்செப்ஷன் வேறு, இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் குழாய் போடலாம், இத்தனை தண்ணி இத்தனை 1000 இது தண்ணி போகுதுன்னு போகுது. இது அது ஐடியா, புது ஐடியா. அந்த காலத்தில் ஆற்றுல வந்து குளத்தில் வந்து தண்ணி நேரடியாக பாஞ்சதே தவிர நாம் பைப் போட்டு கொண்டு போனோம். அப்போ அவன் காட்டுக்குள்ளே கொஞ்சம் போட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி பெரிய பைப் போட்டு மைல் கணக்காக அந்த தண்ணி கொண்டு போட முடியும். அதுக்கு தான் முயற்சி எடுக்கிறான். அதனால் காவேரி தண்ணியை கங்கைக்கு கங்கைக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு காலம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அது முடியும். மனிதனுடைய வளர்ச்சி தண்ணீரில் தான் இருக்குது. அதை இன்றைக்கி வந்து எவ்வளவு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுகளுக்கு செல்வாக்கு கௌரவம் கிடைக்குது. அதில் சில பேர் ஆராய்ச்சி பண்ணி முயற்சி திருமணி முத்தாறு கூட கேட்டதுக்கு எல்லாத்தான். ஆனால் அந்த காலத்தில் முயற்சி பண்ணப்போ முடியாது. அன்றைக்கி ஜனங்க மத்தியில் இந்த வளர்ச்சி கிடையாது. பெரிய கணை கட்டியே இல்லை, குழாய் போட்டு கொடுத்துருக்கு திங்கிங்கே கிடையாது. குழாய் போடுறா நம்ம வீட்டில் வீட்டில் கூட அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு தண்ணி இருக்கலாம், டேப் போட்டு எடுக்கிறப்ப ஏதோ பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கொள்றோம். காலம் மாறிக்கிட்டதுனால மனிதனுடைய வளர்ச்சியும் ஏகமாக வரணும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உணரணும். அத மக்கள் உணர்றதில்ல. அவங்க எல்லாம் இந்த கட்சி என்ன கட்சின்னு கேட்டா, யாருக்கு கட்சிக்கு ஓட்டு போட்டா நமக்கா நம்முடைய சேர்ந்தவர்களுக்கா அல்லது சமூகத்திற்கோ ஆதரவு கொடுப்பாங்கன்னு அளவெட்டு தான் போடுறாங்க. அது நீடிக்குமான்னு வந்தாலும் அவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அப்புறம் வரக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய கண்ணோட்டம் அதைத்தான் அனுசரித்து போகணும். தான் தனிப்பட்டு நின்று தன்னுடைய கருத்து நிறைவேற்றுவது இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு லாய்க்கு இல்லை.